பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில 700 ஸ்லோகம் சொன்னார். 18 அத்தியாயத்தில் நீ எவ்வளவெல்லாம் செஞ்சிட்டா கர்மயோகம், காண்ட யோகம், விஷாத யோகம், விஷாத யோகம், அது இதுன்னு நிறைய சொல்லி மண்டையை பிக்க வச்சுட்ட. கடைசியில் நீ என்கிட்ட சரணடைஞ்சா உனக்கு நான் என்ன செய்கிறேன், முக்தியை கொடுக்கிறேன். கடைசியில் சொன்னார். இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா? முதல் சொன்னால் இப்படி கஷ்டப்பட வேண்டாம். ஆண்டாள் நாச்சியார் என்ன செஞ்சாங்க, அதை முதல் பாசுரத்தில் கொண்டு வந்தார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வ சிறுமியர்கள் நாராயணன் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படி. நாராயணன் நமக்கு பறை தருவான், பறை என்றால் முக்தி. முதல் பாட்டிலே 7வது வரியில கிளீனாக அடிச்சு காட்டிட்டு பகவத்கீதத்துக்கு ஓரமாக வச்சுட்டு இதை படிக்கிறோம். ஆனா இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? திருவாசகர், நீ ஏன் 7 வரி 8 வரின்னு தாண்டிட்டு போற? ஒரே வரிக்குள்ள முதல்லயே சொல்றேன் நானு, நமசிவாய வாழ்க, ஒரே வரி, நாதன் தாழ் வாழ்க, அடுத்தது முடிஞ்சது. இந்த ஒரு சென்டென்ஸ்லயே பிரபஞ்சம் பூராத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். அந்த சிதம்பர ரகசியத்தை அப்படியே அந்த ஒரு நமசிவாய வாழ்கிறதுல சிதம்பர ரகசியம் சிவ மந்திர ரகசியத்தை சொல்றார். ந ம சி வா ய ந என்பது நாற்கரம், நாற்கரம் 9. ஒரு சக்கரத்துல இப்ப பாத்திருப்பீங்க, கோயில பாத்தீங்கன்னா சக்கரம் வைப்பாங்க பாத்திருக்கீங்களா, தகடு, தகடுல மந்திரம் சொல்லி ஜெபிச்சு இத்தனை கோணம் இத்தனை முக்கோணம், இந்த இது பார்த்துருப்பீங்க சுதர்சன சக்கரம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பராசக்தி கவசம் இதெல்லாம் இருக்கும், தகடில் போட்டிருப்பாங்க. முக்கோணங்கள் இருக்கும், 64 74 முக்கோணம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அத்தனை டிகிரி பாகை இருக்கும். அது போல அந்த நமசிவாய என்பதில் அந்த தகரனுடைய சிதம்பர ரகசியத்தை கொண்டு வருகிறார். அந்த சிதம்பரம் இருக்கிறார் எப்படி, அதனுடைய ரகசியத்தை அங்க சொல்றார். நாற்கரங்கள் இருக்கு இல்லையா, நாற்கரம் 9 இருக்க வேண்டும். அதன் பிறகு ம ந ம, இது பிறைச்சந்திரன், பூன் பிறைச்சந்திரன், வளைந்த சந்திரன், இது 11 இருக்க வேண்டும். சரியா, 11 1 9 20. அடுத்தது ம சி சிவம், இது எப்படி இருக்கு என்றால் கவிழ்த்த முக்கோணம். ஒரு முக்கோணம் முக்கோணம்னு இப்படித்தானே இருக்கணும், இது கவிழ்த்து போட்டு பாருங்க இப்படி வரும். நீங்க பெண்கள் கோலம் போடுறப்ப பாருங்க, ஒரு முக்கோணம் இப்படி, ஒரு முக்கோணம் இப்படி, ஸ்டார் மாதிரி வரும். அந்த கவிழ்த்த முக்கோ அந்த முக்கோணம் 4 இருக்க வேண்டும். இது எதுக்கு சொல்ல வரேன், அடுத்து பாருங்க. நாம சி வா, இந்த வா என்பது அந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீள்வட்டம் குறுகிய நீள்வட்டம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த வட்டங்கள் கோலங்கள் சுற்றுவதை குறி, அது வந்து 15 இருக்கணும். அதன் பிறகு ஐங்கோணம், ஐங்கோணம், இந்த ஐங்கோணத்தில் 11 இருக்கணும். மொத்த கூட்டி பார்த்தா 51, 51 சிவ தத்துவங்கள் அதுல அடங்கியிருக்கும். இந்த கோணத்தை நமக்கு தெரியாது, இதை அங்கிருந்த முன்னோர்கள் கண்டுபிடித்து அதில் அந்த கோணம் எங்கெங்கு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு கோணமும் எங்க இருக்கணும், ஒவ்வொரு மூலையும் எத்தனை சதுரம் வரணும், எத்தனை வர வேண்டும் என்று சொல்லி சக்கரம் செய்து அதற்கு பவர் ஏற்றி வச்சிருக்காரு. அதான் சிதம்பர ரகசியம், மந்திர ரகசியம், மந்திர தகடு ரகசியம், இதுதான் சிதம்பரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதனால என்ன சார் கிடைக்கும், அந்த 4 சதுரங்கள் இருக்கு இல்லையா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாங்கிறது என்னன்னு கேட்டா மறை பொருள், பிச்சு புரோஸ்டட் சுரப்பின்னு சொல்லுவோம், புரோஸ்டட் சுரப்பி, சயின்ஸ் வாத்தியார்களுக்கு தெரியும் புரோஸ்டட் சுரப்பிங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது, அது உருவம் மறைத்த. அதே போல ம, இது வந்து என்னன்னு கேட்டா நம்முடைய சிறுநீரம், இது ஆணவத்தை குறிக்கும். எப்படி, சிறுநீரகத்துக்கு ஆணவத்துக்கு என்ன காரணம், எதை அடக்கினாலும் அடக்குவேன், ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்குவேன், சிறுநீர் அதை அடக்க முடியாது, எப்பேற்பட்ட கில்லாடியா இருந்தாலும் சரி அதை கட்டாயம் போய்த்தான், அது ஆணவத்தினுடைய மகிமை. நான் வெளியேறு வெளியேறு சொல்றேன், நீ என்ன வெளியேற்ற மாட்டேங்கிறன்னு அது சத்தம் போடும், அந்த மாதிரி ஆக இவைகள் சொல்லிட்டோமா. அடுத்து சி இறைவன் இருக்கும் இடம், நம்முடைய இதயம், இதயம்னா மனது, மூளை, மூளையினுடைய ஒரு பகுதி இயங்குகிறது. வாய அது வந்து நம்முடைய பிட்யூட்டரி சுரம், தைராய்டு சுரப்பி, அதன் பிறகு பிட்யூட்டரி, ஆக இவை அத்தனையும் நம் உடம்பு, ஊனுடம்பு ஆலயம் படிச்சீங்களா, உள்ளம் ஒரு கோவில் படிச்சோமா. இந்த ஊனுடம்பு ஆலயம் எப்படி வந்ததுன்னா, இந்த 64 தத்துவம், 51 தத்துவம் உள்ள இருக்கு, அதுக்கப்புறம் ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள் பரமாத்மா சிவன். இப்போ இவைகளை திருப்பி போட்டு பாருங்க, நாம் சிவம் என்ற பொழுது சி என்றால் சி வாசி, சிவா மாத்தி பார்த்து சொல்றது, சிவா வாசித்தல் என்றால் இழுத்தல் சுவாசித்தல், ஆக சி வ என் சிங் வங் என் சி வ என், ஆக சிவன் ஜீவனாக காற்றாக ஈத்தராக இருந்து ஈத்தராக இருப்பவனுக்கு ராத்திரியாய் நாம் கொண்டாடுகிறோம், அதனால் சிவராத்திரி. ஆகையினால் சிவராத்திரியாய் இருப்பதனால் அவனுக்கு ஜீவனாய் இருப்பான், காற்றிலும் இருக்கிறான், கடலிலும் இருப்பான், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாய் உயிராய் உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யானனது என்ற அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவ நீ. வானாகி இருக்கிறான், வானம் எது,
பிரபஞ்சம், மண்ணா இருக்கிறான் பூமி, வழி காற்று, ஈத்தர் காற்று, நம்ம எல்லாம் தாங்கி நிற்பதால் இந்த உயிருக்கு நாதமாய் இருக்கிறது. மண்ணுக்கு நாதம், இப்ப மரம் இருக்கு, மரத்துக்கு நாதம் எது? மண். ஏன்னா அந்த மண்ணு இல்லாட்டி பிடிமானம் கிடையாது, அந்த மண் தாங்கி நிற்கிறது நாதம்.